ஹாய் ஆல், அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு வெறும் கலர்ன சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்து அவங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் மட்டும் இருந்துச்சு எனக்கு. எப்பவுமே கிச்சன் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன், லெஃப்ட் சைட் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். இந்த பாத்திரம் ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டையுமே ஃபுல்லாக கழட்டிட்டேன். கழட்டிட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வெயிலில் மொட்டை மொட்டை போயிட்டு காய வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு லஞ்ச் வேலைகளும் பார்த்துட்டு இருந்தேன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன், அப்புறம் மட்டும் பொறிச்சிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ செஞ்ச சமையல் எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையுமே அழுக்கில் போட்டு தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு அந்த மூணு ஷெல்ஃப் இருக்கும், அதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுவுமே நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த பிளேஸில் வேறு மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளேஸ் வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த விலாகோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு 3:45 வர மறக்காமல் பாருங்கள். சில் ஸ்டாண்ட் இருந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. செம்ம வெயிட்டுங்க, தூக்கவே முடியல இந்த ஸ்டாண்டு.